சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே சொல் கிழிவளவா அந்த நிலையில் நீ என்ன செய்வாய் இளம் விடுதி இறந்தாலும் பரவாயில்லை சேர நாட்டை அடிப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று போரை தொடங்கி விடுவாயா இல்லை தந்தையே இல்லை இளம் விடுதி எனக்கு உயிரோடு வேண்டும் என் தங்கையின் மங்கள வாழ்வு பறிக்கப்படுவதற்கு நானே எப்படி காரணமாக இருக்க முடியும் இனி போரை பற்றி பேச மாட்டேன் வேறு என்ன செய்யலாம் என்பதை நீங்களே சொல்லுங்கள் அதை நான் உரிய நேரத்தில் சரியான முறையில் செய்துவிட்டேன் கிள்ளிவளவா அதன் விளைவைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் தந்தையே அது என்னவென்று நானும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் சில நாட்களாக நம் அரண்மனையில் தளபதி பார்த்திபனும் புலவரின் மகள் முத்துநகையும் வருவதில்லை அல்லவா ஆமாம் அதை பற்றி நீ சற்றேனும் யோசித்தாயா ஆமாம் அவர்கள் இருவரும் இங்கு வருவதே இல்லையே எங்கு சென்றார்கள் சேர நாட்டிற்குத்தான் சென்றிருக்கிறார்கள் எப்படியும் இளம் வடதியை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று சூளுரைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படியா ஆமாம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே ஏன் நானும் அவர்களோடு சேரநாடு சென்றிருப்பேனே அவ்வளவுதான் அவசரப்பட்டு ஏதாவது செய்துவிட்டு நீயும் அகப்பட்டு அவர்களையும் சிக்க வைத்து விட்டு யாருமே திரும்பி வர முடியாத நிலைமையை ஏற்படுத்தி இருப்பாய் தந்தையே ஒருபோதும் அப்படி நடக்காது நீ அப்படி அவசரப்பட்டு செய்த காரியங்களை பட்டியலிட்டு சொல்லட்டுமா இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்ன உனக்கு தெரிந்ததை வேறு எவருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான் பார்த்திபனும் முத்துநகையும் சேர நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் என்பது மூன்றாவது மனிதனுக்கு தெரிந்துவிடக் கூடாது மன்னிக்க வேண்டும் அண்ணா விஜயபூபதி வணங்குகிறேன் மன்னவா எதற்காக மன்னிப்பு கூறினாய் விஜயபூபதி சேர நாட்டிற்கு சென்றவர்கள் பற்றிய ரகசியம் மூன்றாவது மனிதனுக்கு முதலிலேயே தெரிந்துவிட்டது பார்த்திபனும் முத்துநகையும் சேர நாட்டிற்கு சென்றால்தான் இளம் வழுதியை மீட்க முடியும் என்பது பற்றி நாங்கள் மூவரும் தான் பேசி தீர்மானித்தோம் அவர்கள் அதற்காக தங்களிடம் அனுமதி பெற வந்தபோதுதான் தாங்களே அவர்களை சேர நாட்டிற்கு புறப்படும்படி கூறிவிட்டீர்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு புறப்பட்டார்கள் ஓஹோ எனக்கு முன்பே இதை பற்றி நீங்கள் சிந்தித்து விட்டீர்களா சேர மன்னன் மனம் மாறுவான் என்று நான் தான் தாமதித்து விட்டேன் இளம் வடுதியுடன் சென்ற நான்கு வீரர்களையும் கொன்றுவிட்டார்கள் என்பதை அறிந்த பிறகுதான் இனி இந்த வேம்பு இனிக்கும் என்று எதிர்பார்ப்பதில் பயனில்லை என்று புரிந்து கொண்டேன் அதனால்தான் அவர்கள் இருவரையும் சேர நாட்டிற்கு அனுப்பி வைத்தேன் அவர்கள் அதை நிச்சயம் வெற்றிகரமாக நிறைவேற்றுவார்கள் மன்னவா இந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு தந்துவிட்டு சென்ற ஒரு வேலையை நான் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு தங்கள் அனுமதி வேண்டும் அது என்ன பூம்புகாருக்கு தென்மேற்கில் உள்ள ஒரு காட்டில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அதை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் தலைநகரம் தீப்பற்றி எரியும் போது தன்னை மறந்து வீணை வாசித்துக் கொண்டிருந்தானாம் ஒரு மன்னன் அப்படி இருக்கிறது உங்கள் பேச்சு பகைவர் நாட்டில் அடைபட்டிருக்கும் பாண்டிய இளவரசரை எப்படி காப்பாற்றுவது என்று போராடிக் கொண்டிருக்கும் வேளையில் பக்கத்தில் உள்ள காட்டில் எதையோ கண்டுபிடிக்கப் போகிறாராம் இவர் கிள்ளிவளவா தந்தையே இது இவர் குற்றமல்ல இவர் வாழ்ந்த வாழ்க்கை இவர் பழகிய நண்பர்கள் போன்றவர்கள் மூலமாக ஏற்படுத்திக் கொண்டது இவரது மிளலை குற்றம் சோழர் படையால் துவம்சம் செய்யப்பட்டு மண்மேடான பிறகு இவர் காட்டில் தானே மறைந்து வாழ்ந்து வந்தார் இவரது அருமை நண்பர் இருங்குவேள் காட்டில் தானே மரமாளிகை அமைத்து நம் மீது போர் தொடுக்க முயன்றார் இவரும் அவருக்கு துணையாக அங்கு சென்று இணைந்து கொண்டார் அதனால்தான் காடு என்றாலே அதில் ஏதோ இருக்கிறது என்று தேடத் தொடங்கிவிடுகிறார் கிள்ளிவளவா நான் உன் அவசர புத்தியை பற்றி சொன்னதை அடுத்த கணமே நிரூபித்து விட்டாயே எதனால் அந்த காட்டில் மர்மம் இருக்கிறது என்று சொல்கிறார் என்பதையே கேட்காமல் வார்த்தைகளை கொட்டுகிறாயே நீ சொல் விஜயபூபதி ஏன் இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு ஏற்பட்டது நம் அரண்மனையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் ஒருவர் அடிக்கடி அந்த காட்டிற்கு செல்கிறார் என்ற செய்தி கிடைத்தது அதனால்
அங்கு நடப்பதை அறிய எங்கள் நம்பிக்கைக்குரிய விமலாதித்தன் என்பவனை அனுப்பி வைத்தோம். அவன் திரும்பி வரவே இல்லை. அதனால் சந்தேகப்பட்டு பார்த்திபனி ஒரு நாள் தனியாக அந்த காட்டிற்கு சென்றான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மறைந்து நின்ற சில பேர் தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு வந்து பார்த்திபனை தாக்கியிருக்கிறார்கள். பார்த்திபன் சிறந்த வீரன் என்பதால் அத்தனை பேரையும் சமாளித்து எதிர்த்து தாக்கியிருக்கிறான். இறுதியில் அவர்கள் இனி இவனிடம் தாக்கு பிடிக்க முடியாது என்று ஓடி ஒளிந்து விட்டார்கள். ஒரு நாட்டின் தளபதியையே வடிவறித்து தாக்குகிறார்கள் என்றால் அந்த காட்டில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்பது உண்மைதான். நீங்கள் மூவரும் கலந்து பேசி தீர்மானித்திருக்கிறீர்கள் என்றால் பார்த்திபனும் முத்தனகையும் திரும்பி வருவதற்குள் நீயும் இதற்கு ஒரு விடை காண வேண்டியது அவசியம்தான். நான் உனக்கு அனுமதி தருகிறேன். அதற்கான முயற்சியை தொடங்கு. உனக்கு தேவையான வீரர்களை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். நீ அந்த மர்மத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் சோழ நாட்டின் நம் கண்ணுக்கு தெரியாமல் போடப்பட்டிருக்கும் சில முடிச்சுகளில் ஏதேனும் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்டாலும் போதும், மற்றவை தானாக அவிழ்ந்துவிடும். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே விஜயபூபதி. சொல்லுங்கள் மன்னா. இது போன்ற நேரங்களில் கொக்கு மீனை கொத்துவதற்காக ஆடாமல் அசையாமல் காத்திருப்பது போல நிதானமாக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இறையை கொத்த வேண்டிய நேரத்தில் சரியாக குறிபார்த்து அதை பற்றிக் கொள்ள வேண்டும். இனி நான் உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. இன்றே அந்த பணியை தொடங்கு. தங்கள் ஆணை மன்னவா. ஏனடா எங்களை பார்த்து ஓடுகிறாய்? அன்றைக்கு வேட்டை திருவிழாவிற்கு நானும் வருகிறேன் என்று நீ சொன்னதை உண்மை என்று நம்பி நானும் இவனும் உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் தெரியுமா? உனக்காக காத்திருந்து காத்திருந்து வெறுத்து போய்தான் நாங்கள் இருவரும் வேட்டை திருவிழாவிற்கு போனோம். 3 நாள் தொடர்ந்து நடக்கின்ற திருவிழாவாயிற்றே, அடுத்த நாளேனும் நீ வந்து கலந்து கொள்வாய் என்று எதிர்பார்த்தோம். என்னடா ஆயிற்று, நீ வரவே இல்லையே? இல்லையடா, நீங்கள் இருவரும் எனக்காக காத்து கொண்டிருந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அடுத்த நாளாவது வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் என் உடல் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உங்கள் 2 பேரையும் நானே சந்தித்து கேட்க வேண்டும் என்று இருந்தேன். நீங்களே எதிரில் வந்துவிட்டீர்கள். ஆமாம், வேட்டை திருவிழாவெல்லாம் எப்படி நடந்தது? அதெல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது. இருக்கட்டும், உனக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போனதே, அந்த சமயத்தில் நீ எங்கே இருந்தாய்? என்னடா கேள்வி கேட்கிறீர்கள்? நான் எங்கே இருப்பேன்? என் வீட்டில் தான் இருந்தேன். ஏண்டா பொய் சொல்கிறாய்? நீ வீட்டில் இருந்திருந்தால் நாங்கள் வேட்டை திருவிழா முடித்துவிட்டு வந்த மறுநாளே எதற்காக உன்னை பற்றி உன் தாய் தந்தையார் எங்களிடம் விசாரிக்க வேண்டும்? சொல்லடா இடும்பா, ஏன் யோசிக்கிறாய்? என் தாய் தந்தையர் உங்கள் இருவரிடமும் என்னை விசாரித்தார்களா? உன்னை பற்றி தான் விசாரித்தார்கள். அவர்கள் இருவருமே நீ எங்களுடன் தான் வேட்டை திருவிழாவிற்கு வந்திருக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லிய பிறகுதான் அவர்களுக்கு உண்மையே தெரிந்தது. சொல்லடா இடுபா, அன்றிலிருந்து எங்குதான் போய்விட்டாய்? நீ ஏன் வீட்டு பக்கமே வருவதில்லை? இப்பொழுது நீ எங்குதான் தங்கியிருக்கிறாய்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இப்போது நான் இருக்கிறேன். அது என்ன ஏதென்று விளக்கம் கேட்காதீர்கள். சந்தர்ப்பம் வரும்போது நானே உங்களிடம் இதை பற்றி கூறுகிறேன். அது சரி. இப்பொழுது உன் தாயும் தந்தையும் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரின் தலைக்கு மேல்
கத்தியை தொங்கவிட்டு சென்றிருக்கிறார் மங்கம்மா தேவியார். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்னடா சொல்கிறாய்? எங்களுக்கும் அது சமீபத்தில் தான் தெரிய வந்தது. உன் தாய் தந்தையர் காவல் காத்துக் கொண்டிருந்த வேலியர்குடி இளவரசி தாமரை காட்டு மாளிகையில் இருந்து தப்பிவிட்டாளாம். அந்த தாமரையை திரும்பவும் கண்டுபிடித்து தன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாவிட்டால் உங்களை கொன்று விடுவேன் என்று உன் தாயையும் தந்தையையும் எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார் அந்த மங்கம்மா தேவியார். தாமரை எங்கேயும் தப்பித்து போய்விடவில்லை. அவள் என்னுடன் தான் இருக்கின்றாள். என்னடா சொல்கிறாய்? அப்படி என்றால் தாமரையை நீதான் கடத்தி கொண்டு போய் வைத்திருக்கிறாயா? கடத்தி கொண்டு போய் வைத்திருக்கவில்லை, அழைத்து கொண்டு போய் வைத்திருக்கின்றேன். அப்படி என்றால் தாமரை என்னுடன் பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றாள். மங்கம்மா தேவியார் எவ்வளவு அபாயகரமானவர்! அவருக்கு எதிராக இப்படி ஒரு காரியத்தில் நீ ஈடுபடத்தான் வேண்டுமா? இடும்பா, நான் சொல்வதை கேள். இந்த ஆபத்தான விளையாட்டு உனக்கு வேண்டாம். விபரீதத்தை விலை கொடுத்து வாங்காதே. நீ அழைத்து கொண்டு வந்த தாமரையை மீண்டும் உன் தாய் தந்தையரிடம் ஒப்படைத்துவிடு. அவர்கள் அந்த வேலிர்குடி இளவரசி தாமரையை மங்கம்மா தேவியார் முன் நிறுத்தி தங்களது உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளட்டும். என்னடா, திரும்பவும் அவர்களிடம் கொண்டு போய் தாமரையை ஒப்படைப்பதற்காகவா இந்த அளவிற்கு நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன்? பைரவா, நீ கவலைப்படாதே. என் தாய் தந்தையரை அந்த மங்கம்மா தேவியார் ஒருபோதும் கொன்றுவிட மாட்டார். என் தாய் தந்தையரை போன்று விசுவாசமிக்க வேலைக்காரர்களை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதடா. அது மங்கம்மா தேவியாருக்கே நன்றாக தெரியும். அவர்களை இழந்துவிட அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஆமாம், ஆரம்பத்திலேயே உங்களை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் இருவரும் எப்படி இந்த இடத்திற்கு வந்தீர்கள்? இந்த பகுதியில் வேட்டையாடி கொண்டிருந்தோம். இருவருக்கும் தாகம் எடுத்தது. தண்ணீர் அருந்த வந்தோம். இங்கு இப்படி ஒரு வேட்டை பகுதி இருக்கின்றது என்பதை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? இது யாருக்குமே தெரியாத வேட்டை பகுதி ஆயிற்றே. மறந்து விட்டாயா? இப்படி ஒரு வேட்டை பகுதி இருக்கிறது என்று எங்களுக்கு காட்டி கொடுத்தது நீதானே. உண்மைதான், இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகின்றது. ஒரு முறை வேட்டையாடுவதற்காக நான் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றேன். வேடிக்கையை பார்த்தாயா பைரவா? வேறு யாருக்குமே தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த இடத்தை நானே காட்டிக் கொடுத்து இப்போது உங்களிடம் வகையாக மாட்டிக்கொண்டேன். அப்படி பார்த்தால் நாங்கள் இருவரும் தான் முதலில் தாமரையை உனக்கு காட்டிக் கொடுத்தோம். இப்போது அவள் எங்கே இருக்காள் என்பதை எங்களிடம் நீ மறைத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக கட்டழக பெட்டகம், சந்தனச்சிலை, தங்க விக்கிரகம் என்றெல்லாம் தாமரையை வர்ணிக்க. அது இவ்வளவு பெரிய மாறுதலை உன் மனதில் உண்டாக்கும் என்று நாங்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. சரி, அதை விடுங்கள். அதுதான் இப்போது என்னை பார்த்து விட்டீர்களே. பைரவா, நாம் இந்த பகுதிக்கு வெட்டைக்கு வரும்போது ஒரு மலைக்கு போவோம். அந்த மலை உனக்கு நினைவிருக்கின்றதா? ஆமாம், கஞ்சமலை. அந்த மலையின் மேல் பகுதியில் பாறைகளுக்கிடையே ஒரு குகை இருக்கின்றது. அதை யாரும் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அடப்பாவி, அப்படி ஒரு குகை இருப்பதாக எங்களிடம் கூட சொல்லவில்லையே. உண்மைதான், என் தனிமை கெட்டுவிடும் என்பதினால் இதுவரை நான் யாரிடமும் சொல்லவில்லை. அந்த குகையில்தான் இப்போது நான் தாமரையை தங்க வைத்திருக்கின்றேன். என்னை மீறி வேறு யாராலும் அங்கு செல்ல முடியாது. என்னடா குகை என்கிறாய்? மிருகங்கள் ஏதாவது வந்துவிட்டால்? அந்த மலையில் எந்த மிருக நடமாட்டமும் கிடையாதடா. அப்படி வந்தாலும் எந்த ஆபத்தும் ஏற்படாதபடி நான் பாதுகாப்பு செய்து வைத்திருக்கின்றேன். இருந்தாலும் எங்களுக்கு தேவையான பொருட்களை சேகரிப்பதற்காக வரும்போது தாமரையை நான் தனியாக விட்டுவிட்டு வர வேண்டியிருக்கிறது. நண்பர்கள் நீங்கள் இருவரும் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்கின்றோம். ஆனால் ஒன்று, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பாக தெரியாது, நீ எங்களை நம்பலாம். சரி, நேரமாகின்றது, நான் வருகிறேன்.
மாமா. ஓ, பூங்கோதையா? அது என்ன? தங்களுக்காக இல்லத்தில் செய்த இனிப்பு. இருக்கட்டும், அப்படி வை. அதிசயம் எது? எதுவா? சில நாட்களாகவே உன்னிடம் சில மாற்றங்கள் தெரிகின்றனவே. அப்படியா? அதை நீங்கள் கவனித்தீர்களா? இந்த கிள்ளி வளவன் கண்ணிலிருந்து எதுவும் தப்ப முடியாது. அப்படியானால் அவை என்ன மாற்றங்கள் என்று சொல்லுங்கள். முதலில் இந்த ஆடை அலங்காரங்கள். முன்பெல்லாம் சாதாரண உடைகளையும் எளிய ஆபரணங்களையும் அணிந்து வருவாய். இப்போது அவற்றை தேர்ந்தெடுத்து மிகவும் சிறப்பானவை எது என்று கண்டுபிடித்து அதை அணிந்து வருகிறாய். பிறகு எப்பொழுது இங்கு வந்தாலும் இயல்பாக அமர்ந்து என்னோடும் மலர்கொடியோடும் விளையாடிக் கொண்டிருப்பாய். உன்னிடம் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், ஆனால் இப்போது அது மாறியிருக்கிறது. அப்படியா? அதில் என்ன சந்தேகம்? புதிதாக என்னை பார்ப்பது போல் அதிசயமாக பார்த்துக் கொண்டிருக்கிறாய். எப்போதும் போல் அருகில் வந்து அமராமல் ஏதோ அன்னியனை பார்ப்பது போல் விலகி விலகி நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறாய். எப்போதும் படப்படவென்று பேசும் நீ இப்போது ஒவ்வொரு சொல்லையும் யோசித்து யோசித்து பேசிக் கொண்டிருக்கிறாய். இவையெல்லாம் உன்னிடம் காணும் மாற்றங்கள் தானே? அப்பப்பா, ஏதோ அறியாதவர் போல் இருந்தாலும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்போதுதான் தெரிகிறது. இருந்தாலும் என்ன, இவ்வளவும் சொன்ன நீங்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொல்லவில்லையே. என்ன காரணம்? இளம் வயதிற்கே உரிய நினைவுகள் தோன்றியிருக்கும். குழந்தை என்ற நிலையிலிருந்து குமரி என்ற நிலைக்கு மாறிவிட்டாய், அதுதானே? இப்படி நான் ஏன் மாறினேன் தெரியுமா? அதை பற்றி நீ ஒன்றும் பெரிதாக விளக்கம் தர வேண்டியதில்லை. எல்லோருமே அப்படித்தான். முதலில் குழந்தையாக இருந்து பாலப்பருவம் அடைந்து பின் இளமைக்குரிய இயல்புகள் வந்துவிடும். நான் அதை சொல்லவில்லை. எதை பற்றியும் எவரும் சொல்ல வேண்டியதில்லை. அது நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் நம் வாழ்க்கையில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் எச்சரிக்கையாக அது நமக்கு பொருத்தமானதுதானா என்று பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் மிகவும் பொருத்தமான ஒன்றை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அது சரியானதுதானா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒருவேளை நமது தேர்வு தவறானதாக இருந்தால் காலமெல்லாம் அதற்காக கண்ணீர் விடும்படி நேர்ந்துவிடும். பாலைவனத்தில் தேடிய காணல் நீராகிவிடும். எதிர்பார்ப்புகள் இல்லாதவரை ஏமாற்றங்கள் இல்லை. ஏன் மாமா, நிராசை ஏற்படுத்தும் வகையில் ஏதேதோ பேசுகிறீர்கள்? நான் எனக்கு தகுதியான ஒன்றை தான் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் எதுவும் கோர வேண்டாம். நான் உங்களை விரும்புவது பொருத்தமற்ற செயலாம். அது வந்து ஏன் தயங்குகிறீர்கள்? சென்ற முறை இதே போல் தனிமையில் சந்திக்க வந்த போது நீங்கள் என்னிடம் என்னவெல்லாம் பேசினீர்கள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டீர்கள். அதனால் தானே நான் இன்று என் வெட்கத்தை விட்டு என் விருப்பத்தை சொல்ல வந்தேன். ஆனால் நீங்களோ அதை சொல்ல விடாமல் ஏதேதோ பேசுகிறீர்கள். மாமா, மாமா விடுங்கள். மாமா, மாமா விடுங்கள். மாமா, மாமா விடுங்கள். விடுங்கள் மாமா, விடுங்கள். பூங்கோதை, நான் உனக்கு எப்படி புரிய வைப்பதென்றே தெரியவில்லை. நான் அப்போது வேறு நிலையில் இருந்தேன், அதனால்தான் அப்படி நடந்து கொண்டேன். என்ன சொல்கிறீர்கள்? நான் மனோரஞ்சிதத்திடம் காதல் கொண்டிருந்தது உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவள் என் வாழ்வின் அங்கமாக விளங்குகிறாள். என் அருகில் இருக்கிறாளோ இல்லையோ, என் மனதில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாள். அவளை பற்றிய சிந்தனையில் நான் மூழ்கியிருந்த நேரத்தில்தான் நீ வந்திருக்கிறாய். நான் அந்த நேரத்தில் உன்னை பூங்கோதையாக பார்க்கவில்லை,
மனோரஞ்சிதமாகத்தான் பார்த்தேன்.